தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் செயல்பாடு குறித்து பொய்ப்புகார் அளிப்பவர்கள் மீது தேர்தல் ஆணையம் எடுக்கும் நடவடிக்கையை சட்டப்பூர்வமானதாக கூறி தொடரப்பட்ட பொதுநல மனுவின் மீது பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் ஒப்புகைச்சீட்டு எந்திரத்தின் செயல்பாடு குறித்து பொய்ப்புகார் அளிப்பவர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கும் நடவடிக்கை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கையை சட்டப்பூர்வமானதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் புதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மீது பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவுக்கு வாக்கு சேகரித்து வரும் பிரதமர் மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா ஆகிய இருவர் ஒவ்வொரு மேடையிலும் புல்வாமா தாக்குதலில் உயிர்நீத்த வீரர்கள் குறித்தும் பால்கோட் தாக்குதல் குறித்தும் பேசி வாக்கு சேகரித்து வருகின்றனர். பிரதமர் மோடியின் இந்த பேச்சு தேர்தல் நடத்தை விதிமீறல் என்று காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரையில் விதிமீறல் தொடர்பாக இதுவரை பதிவு செய்யப்பட்ட 426 வழக்குகளில் பிரதமர் மோடிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட தேர்தல் விதிமீறல் வழக்கு மட்டும் தேர்தல் ஆணைய இணையத்தில் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மோடி அமித்ஷாவுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் பாலமு பகுதியில் இருக்கும் வாக்குச்சாவடி எண் 249 பலத்த பாதுகாப்புகளுக்கிடையே முதல் முறையாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. பாலமு மாவட்டத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மலை கிராமமான ஜோஹித் நக்ஸ்லைட் மற்றும் மாவோயிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதனால் இந்த பகுதியில் வாக்குப்பதிவை நடத்த முடியாமல் இருந்தது. தற்போது நக்ஸல் மற்றும் மாவோயிஸ்டுகளின் நடமாட்டம் குறைந்ததை தொடர்ந்து முதல் முறையாக தேர்தலில் அந்த பகுதி மக்கள் வாக்களித்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்த பகுதி மக்கள் நக்ஸ்லைட்டுகளுக்கு கூட தங்களுக்கு பயமில்லை என்றும் வாக்களிக்கும் இடத்திற்கு வருவதற்கு தான் மிகவும் சிரமமாக இருந்தது என்றும் தெரிவித்தனர். பிரதமர் மோடிக்கு எதிராக வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது போலீஸ் அச்சுறுத்தியதாக தமிழக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரவில் தங்கும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி தங்களை தூங்க விடவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளை சந்திக்க மறுத்ததால் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழக விவசாயிகள் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டனர். இந்நிலையில் அவர்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகங்களில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தெலுங்கானா மாநில மஞ்சள் விவசாயிகளும் பங்கேற்றனர். நாங்கள் 2 நாட்களாக காவல்துறையால் அச்சுறுத்தப்பட்டோம். நாங்கள் தங்கியிருக்கிற அறையிலே வந்து முழுமையாக நேற்று இரவு தூங்க விடாமல் சோதனை மேற்கொண்டார்கள். இன்று மனு தாக்கல் செய்ய வந்தபோது காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை நிறுத்த வைத்துத்தான் ஒருவருக்கு மனு கொடுப்பதற்கு 15 நிமிடம் 20 நிமிடம் எடுத்துக்கொண்டார்கள். ரஃபேல் விவகாரத்தில் தொடரப்பட்ட மறுசீராய்வு மனுக்களின் மீது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கோரியுள்ளது. ஊடகங்களில் கசிந்த ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தக்கோரி தொடரப்பட்ட மறுசீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. மேலும் சீராய்வு மனுக்களின் மீது நாளைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த நிலையில் மறுசீராய்வு மனுக்கள் மீது நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறவுள்ளது. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் மீனாட்சி லேகி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். ரஃபேல் விவகாரத்தில் மறுசீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது குறித்து கருத்து தெரிவித்த ராகுல்காந்தி, காவலாளியே திருடர் என்பதை உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து பாஜக எம்பி மீனாட்சி லேகி தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த ராகுல்காந்தி தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அதற்காக வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார். இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அவர் தனது பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார். இதன் மீதான விசாரணை நாளை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. பஜ்ரங் பூனியா, வினேஷ் போகத் ஆகியோரது பெயர்கள் ராஜீவ்காந்தி கேல்ரத்னா விருதுக்கு இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு பரிந்துரைத்துள்ளது. இதேபோல் வீரேந்திரகுமார், சுஜித் மார், நரேந்திரகுமார், விக்ரம்குமார் ஆகியோரின் பெயர்கள் துரோணாச்சாரியார் விருதுக்கும், பீம்சிங், ஜெயபிரகாஷ் ஆகியோரது பெயர்கள் தியான்சந்த் விருதுக்கும் மல்யுத்த கூட்டமைப்பு பரிந்துரைத்துள்ளது. சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் வி ஃபெங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிர்கிஸ்தானில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார். மாநாட்டினிடையே சீன பாதுகாப்புத்துறை அமைச்சரை நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார். அப்போது இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது.
சிதம்பரம் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பொன்பரப்பையில் மறுவாக்குப்பதிவு நடத்த வாய்ப்பில்லை என்று தலைமைத் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். பொன்பரப்பையில் நடந்த வன்முறை குறித்து தேர்தல் அதிகாரி அறிக்கை அளித்துள்ளதாகவும் அதில் வாக்குச்சாவடிகளுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளதாகவும் வன்முறை நடந்த தினத்தன்றோ அடுத்த நாளோ எந்த அரசியல் கட்சியினரும் மறுவாக்குப்பதிவு நடத்த கோரிக்கை விடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் சபாநாயகரை அரசு கொறடா சந்தித்து பேசியது தொடர்பாக இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என்று கூறியுள்ள சத்யபிரகாஷ் சாஹூ, புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடி காவல்துறையினர் சிபிஐயிடம் ஒப்படைத்துள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவையே புரட்டி போட்ட பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். பல முக்கிய பிரமுகர்களின் வாரிசுகளுக்கு தொடர்பு உள்ளதால் முறையான விசாரணை நடைபெறாது என்ற புகார் எழுந்தது. இதனால் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு பரிந்துரை செய்தது. இதன் அடிப்படையில் சிபிஐ கூடுதல் எஸ்பி கலைமணி தலைமையில் இரண்டு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், சவரிராஜன் ஆகியோர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக 40 சாட்சியங்களிடம் நடத்திய விசாரணை அறிக்கை மற்றும் தடயவியல் நிபுணர் குழு அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்துள்ளதாக சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெண் ஒருவரை மிரட்டுவதாக வெளியான ஆடியோவில் பேசியிருப்பது தாமல்ல என்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஜாமீனில் வெளிவந்துள்ள பார் நாகராஜ் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கும் இந்த நேரத்தில் தம்மை சிக்க வைக்க திட்டமிட்டு நாடகம் நடத்தப்படுவதாக செய்தியாளர்கள் மத்தியில் பார் நாகராஜ் தெரிவித்தார். இது தொடர்பாக பார் நாகராஜ் கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றையும் அளித்துள்ளார். காவல்துறையினர் புகார் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருப்பதாக பார் நாகராஜ் தெரிவித்துள்ளார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து தராததற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன்மாணிக்கவேலுக்கு மாதம் 50,000 ரூபாய் ஊதியம் மற்றும் ஓய்வூதியமாக 70,000 வழங்கப்படுவதற்கான அரசாணைகளை தாக்கல் செய்தார். அதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை தமிழக அரசு செய்ய தவறியதாக குறிப்பிட்டனர். சிலை கடத்தல் தடுப்பு அலுவலகத்துக்கு இருக்கைகள் கூட வழங்கப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கு விசாரணை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தேர்தல் அதிகாரியை மிரட்டியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் கரூர் திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் போது கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய அனுமதி கேட்டு 100 மேற்பட்ட கட்சியினருடன் மாவட்ட ஆட்சியர் வீட்டிற்கு செந்தில் பாலாஜி சென்றிருந்தார். இரவு 12 மேல் தன்னுடைய வீட்டிற்கு வந்து மிரட்டும் வகையில் நடந்து கொண்டதாக செந்தில் பாலாஜி, ஜோதிமணி உட்பட 3 பேர் மீது மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் கொடுத்த புகாரின் பேரில் 3 பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தாங்கள் கைது செய்யப்படாமல் இருக்க முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி, ஜோதிமணி வழக்கறிஞர் செந்தில்குமார் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வாரத்தில் 3 தான்தோன்றிமலை காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் 3 பேருக்கும் முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. தேர்தல் காரணமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ராணுவ கேன்டீனுக்கு பொருட்கள் காலதாமதமாக வந்ததால் இரவிலிருந்தே பொருட்களை வாங்க கூட்டம் அலைமோதியது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. மளிகை பொருட்களுடன் மது வகைகளும் வாங்க கூட்டம் கூடியதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அதே சமயம் ஏப்ரல் மாதம் முடிவதற்கு இன்னும் 2 உள்ளதால் அதற்குள் பொருட்களை வாங்க வேண்டுமென பலரும் ஒரே நாளில் வந்ததால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டதாக ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com இணையதளத்தை பாருங்கள்.